நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆவடி பூந்தமல்லி சாலை நீரில் மூழ்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னீர் குக்கும் சந்திப்பு பகுதி குளம் போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், அந்த பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிலவுகிறது? மழைநீரை வடிய வைக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் நந்தா. நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆவடி பூந்தமல்லி சாலை மழை வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கிறது. அதாவது நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பூந்தமல்லி நகராட்சியில் இருந்து கால்வாய் மூலம் வெளியேற்றப்படும் மழை வெள்ளம் கால்வாய் நிரம்பி தென்னிக்குப்பம் சந்திப்பில் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் சாலையில் ஒருபுறம் முழுவதுமாக மூழ்கி பூந்தமல்லியில் இருந்து ஆவடி செல்லும் சாலை செல்ல முடியாத அளவுக்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு சென்று வருகின்றனர். மேலும் மழை வெள்ளம் சாலையில் இருந்து பெய்த மழையால் குளம் போல் தேங்கி உள்ளதால் குடியரசில் சூழ்ந்துள்ள நீர்களை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதை அடுத்து இங்கே 5 ராட்சத மோட்டார்கள் வைக்கப்பட்டு நீரை அகற்றும் பணி உள்ளாட்சி பிரதிநிதிகள் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து வருகின்றனர். மேலும் மோட்டார் மூலம் நீரை அகற்றி கோவம் நதிக்கு செல்லும் கால்வாயில் அனுப்பி வைக்கும் பணியை நகராட்சி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் ஆகியோர் நேரில் நின்று பார்வையிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா. சோமசுந்தரம், இதனால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக நந்தா. தற்போது மழை காரணமாக சாலை முழுவதும் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக அதிக பள்ளங்கள் உள்ள சாலைகளில் இருந்து மாற்றுப்பாதையின் ஏற்பாடை போக்குவரத்து போலீசார் செய்துள்ளனர். மேலும் இந்த மழை காரணமாக சாலை முழுவதும் மழை நீரில் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு பாதை குழப்பம் இங்கே இருக்கின்ற தெரியாத அளவுக்கு மழை நீரானது சூழ்ந்து காட்சி அளித்த அந்த காட்சியை நம்மால் இப்போது காண முடிகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து போலீசாரும் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி மாற்றுப்பாதைகள் செல்லும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. நந்தா. நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு. சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் கே ஏ நேரு பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்ணா சாலை ஆய்வில் மேற்கொண்டபோது அவருடன் நமது செய்தியாளர் தமிழரசு நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி சார்பில்